புகைப்பட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, ஒரு பிஎஸ்டி ஃபைல வந்து ஜேபேக்கா மாத்துறது எப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம், கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாம இந்த பிஎஸ்டி ஃபைல வந்து பிடிஎஃப் ஃபைலோட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பிஎஸ்டி ஃபைல வந்து ஆல்பம் டிசைனிங் பிஎஸ்டி ஃபைல வந்து நம்ம வந்து ஜேபேக்கா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண போறோம். அது எப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி எனக்கு ஓப்பன்ல இருக்கு. இங்கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ ஆக்ஷன் ஃபுல்லாகவே இங்கிட்ட வந்து லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து ஜேபேக்கா மாத்துறதும் பிடிஎஃப் ஃபைலாக மாத்துறதும் இந்த ஆக்ஷன் வந்து சைடு நான் லோட் பண்ணலை. இப்போ லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ரெண்டு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா இங்கிட்ட வந்து லோட் ஆக்ஷன் அப்படின்றக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்க நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் எங்கே வச்சிருக்கீ அப்படிங்கிறது ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் வச்சிருக்க இடத்த நோக்கி தான் இந்த இது ஆக்ஷன் வந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டருக்கு போயிட்டேன். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னாக்க வந்து நான் வந்து சாங்ஸில் ஜி டிஸ்கில் வந்து வச்சுருக்கேன் பார்ட்டிஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏடிஎன் அப்புன்னு போட்டு ஒரு ஆக்ஷன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே உள்ளேக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் நிறையா க்ரியேட் பண்ணி நிறையா இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நிறையா இருக்குது, எல்லாம் ஸ்டூடியோ சம்மந்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் போல்டுருக்கேன். இப்போ வந்து இங்கே ஃபோட்டோஷாப்பில் எனக்கு இங்கே காமிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஆக்ஷன் ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இங்கே பாத்துங்க, பிஎக்ஸ் மிடாட்டி ஏடிஎன் அப்படின்னு மட்டும் ஆக்ஷன் இருக்கு. ஏடிஎன்னாவே அது ஆக்ஷனுக்குள்ள நேமு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது இன்னும் லோட் ஆகலை. இது எப்படி இப்போ லோட் பண்றோம் அப்படின்னாக்கா இங்கே பிஎஸ்டி ஜேபிஜி அப்படின்றது வந்து டபுள் கிளிக் பண்றோம். இங்கே பார்த்து கீழே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அது வந்து பிஎஸ்டி வந்து பிடிஎஃப் ஃபைலை மாத்துறது அந்த ஆக்ஷன் வந்து இப்போ லோட் பண்ண போறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிளை கிளிக் பண்றோம், லோட் ஆக்ஷன் கிளிக் பண்றோம். பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளோட ஆக்ஷன் எங்கே வச்சிருக்கோமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம போய்க்கணும். கம்ப்யூட்டர்ல இப்படி கூட போய் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பிஎஸ்டியை பிடிஎஃப் ஃபைலாக மாத்துறது அந்த ஆக்ஷன் டபுள் கிளிக் பண்ணுறோம், இங்கே வந்துருச்சு. ஆல்ரெடி நீங்கள் போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் போட்டோஷாப் வந்து டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் வச்சு நீங்கள் இப்படி கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். போட்டோஷாப் அங்கே ஆல்ரெடி ஓப்பன் வச்சுட்டு நீங்கள் டபுள் கிளிக் இங்கே பண்ணினா கூட வந்து உங்களுக்கு லோட் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ஃபைல வந்து ஜேபேக்கா மாத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டி ஃபைல் வந்து இப்போ வந்து டிஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன், ஆல்பம் பிஎஸ்டி ஃபைலு. இப்போ அதை வந்து போட்டோஷாப்பில் எடுத்துக்கொண்டு வந்து விட்டுக்கிறேன். எடுத்துக்கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஸ்டி ஃபைலு ஆல்பம். இப்போ இதை வந்து வந்து நம்ம வந்து ஜேபேக்கா கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரே கிளிக் தான். இப்போ வந்து பிஎஸ்டிலேருந்து ஜேபேக்கு இது ஆக்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே ப்ளே பண்ணி விட்றேன். பண்ணி விட்டோம்னாக்கா நமக்கு வந்து எந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வந்து ஜேபேக்கா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பேஜ் ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி வந்து நான் இங்கே போட்டோஷாப்பில் வச்சுருக்கேன். அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதை வந்து கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து போட்டோஷாப் நீங்கள் கொண்டாந்து வைக்கலனாக்கா நீங்கள் அப்படி ஓப்பன் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். அந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து ஜேபேக்கா மாற்றிருச்சு அப்படின்னாக்கா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து போட்டோஷாப்பில் வந்து அந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகி போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பிஎஸ்டி ஃபைலு, இது ஜேபேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படிலாம் மாறாமல் இருக்கும். இது வந்து பிஎஸ்டி ஃபைல 294 எம்பியில் இருக்குது பிஎஸ்டி. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு கீழே நேம் பிஎஸ்டி அப்படின்றக்கேன். இது வந்து ஜேபேக்கு பார்த்துக்கோங்க, அதே ஹைட் வெயிட்டு இதெல்லாம் குறையாமல் இருக்கும். 27.9 எம்பி தான் ஜேபிஜி. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் சொல்யூஷன் குறையாமல் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து உடையிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ இதே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்ற போகிறோம். அதுவும் பிடிஎஃப் ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரியே இப்போ இதை கிளிக் பண்ணி சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே இருக்கும். எந்த சிம்பிளுமே எந்த ஆக்ஷன் லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் மட்டும் நான் உள்ளே இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து இது பிஎஸ்டி ஃபைல், இது ஜேபேக்கு. பிஎஸ்டி ஃபைலில் தான் நம்ம எடுத்துக்கொண்டு வந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்ற போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் கொண்டாந்து விட்டுக்கிறேன். பிஎஸ்டி ஃபைலில் கொண்டாந்து விட்டால் நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கு பிடிஎஃபில் வச்சுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு கிளிக், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து அப்படியே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் ஆக போகுது, அவ்வளோதான். ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் தான், ஏன்னா பிஎஸ்டி ஃபைல் வந்து எம்பி கூட இருக்கும், அதனால் கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் லோட் ஆகி தான் ஆகும். இப்போ வந்து ஆல்ரெடி அதுக்குள்ளே பிஎஸ்டி ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகி போயிடும். கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி அதுவே க்ளோஸ் ஆகி போயிடும், நம்ம வந்து ஒன்றே க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. என்ன வீடியோவில் வந்து என்ன பிடிஎஃப் ஃபைல் வந்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் லோட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ போட்டிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூமில் இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது, அதெல்லாம் உடையாது, ரியல் சொல்யூஷன்லாம் குறையாது, நல்லா தெளிவாக இருக்கும். நம்மளோட நல்லா கூட்டி கூட பார்த்துக்கலாம், நல்லா எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், நல்லா தெளிவாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்த்துக்கலாம்.
பிடிஎஃபோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது பிடிஎஃப் ஃபைல், இது ஜேபாக்கு. இப்போ நம்ம ஒரே டயத்திலோட நம்ம எத்தனை பிஎஸ்டி ஃபைல் வேணாலும் கொண்டாந்து வச்சுட்டு நம்மோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க கீழே வந்து யூடியூப் சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே போட்டிருப்பேன், லிங்க் போட்டிருப்பேன். அதை டெலிகிராம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து அந்த லிங்கை தொட்டு கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின்ட் ஆகுங்க. அதன் பிறகு ஒரு குரூப் ஒன்று வரும், அது மூலியமாக வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு இந்த சாஃப்ட்வேரெலாம் நீங்கள் வந்து ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் அப்புறம் அந்த ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே இலவசமாக கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப்பில் வந்து இணைஞ்சு ஜாயின் பண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.